யாழ்ப்பாணத்திலிருந்து காரை நகரை நோக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அப்படி போகும்போது நாங்கள் பகுதி பகுதியாக எங்களுடைய வீதிகளை நாங்கள் காண்பித்து கொண்டு வரோம். ஏனென்று சொன்னால் பாதை வந்து அபிவிருத்தி ஆகி கொண்டிருக்குது, ரோட் வந்து காபேட்டிட போயினோம். அப்போ நாங்கள் பல வருடங்களாக அந்த பயணித்த பாதையை நாங்கள் ஞாபகம் வைத்திருக்கிறது அகையிலேன்னு சொல்லி சொன்னால் விரும்பின நேரம் பார்க்குறதுக்காக இப்படி நாங்கள் இதை ஆவணப்படுத்துகிறோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதலாவது இது சங்கானியை தாண்டி வர இருக்கக்கூடிய சங்கான பலநோக்கு கூட்டுறவு சங்கம் கோட்டையெல்லாம் தாண்டி வர இருக்கக்கூடிய அந்த வயல்வெளி, இந்த வயல்வெளி ஒரு பெரிய நீளமான வயல்வெளி, பண்டத்திற்கு வரைக்கும் அந்த வயல்வெளி போகும் பின்பக்கத்தால். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அந்த வயல்வெளியில் தொடர்ச்சி இருக்குது. இந்த வயல்வெளியில் தாண்டி நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். முதலாவது வீடியோ நாங்கள் போட்டிருக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து சுடுகாட்டாலடி வரைக்கும். ரெண்டாவது வீடியோ சுடுகாட்டாலடியிலிருந்து ஆறுகால் மடம், பின்னர் ஆறுகால் மடத்திலிருந்து ஆனைக்கோட்டை, ஆனைக்கோட்டையிலிருந்து சுதுமலைச்சந்தி, சுதுமலைச்சந்தியிலிருந்து மருதடி பிள்ளையார் கோவில், மருதடி பிள்ளையார் கோவிலுக்கு பிறகு நாங்கள் சண்டிலிப்பாய் வரையும் வந்து சண்டிலிப்பாயிலிருந்து சங்கானை வந்திருந்த நாங்கள். இப்போ பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பார்க்குற இடம் வந்து சித்தங்கனி சந்தியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம், பிரசித்தி வாய்ந்த ஆலயம், இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது சித்தங்கனி சந்தி. சித்தங்கனி சந்தியால் வலது பக்கமாக போனால் பண்டதிருப்பு போகலாம், இடது பக்கமாக போனால் வட்டுக்கோட்டை போகலாம், அதே மாதிரி நேராக போனால் காரை நகருக்கு போகலாம். நாங்கள் இப்போ நேராக தான் போக போகிறோம். இதில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த கடைகள். வீதி அபிவிருத்தி ஆகும்போது இதுகளும் மாற வாய்ப்பு இருக்குது. இந்த எரிபொருள் நிலையம் கூட இன்னமும் அந்த வடிவம் மாறாமல் அந்த பழமையோடைய இருக்குது. இப்போ நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். சித்தங்கனின்னு சொல்லி சொன்னால் ரெண்டு டியூஷன் சென்டர்ஸ் யாராலையும் மறக்க இயலாது. பாரதி டியூஷன் சென்டர், மற்றது சுப்ரா 14 அப்படின்னு சொல்லி போடுவினோம். இப்போ அந்த டியூஷன் சென்டர் சுப்ரா டியூஷன் சென்டருக்கான வலது பக்கம் நாங்கள் திரும்பி போகிறது. அது இப்போ நடக்கிறது எனக்கு தெரியாது, இப்போ நாலு தொடர்பில் இல்லை. இது சிவன் கோவில், இதோடு நாங்கள் முடிவுக்கிறோம்.